சொல்லலாம். இது ரெண்டுக்கு எடுத்துக்காட்டாக திமுக ஆட்சியிலே அவர்களுக்கு ஆதரவான கவர்னர், ஆதரவு இல்லாத கவர்னர்கள், அதே மாதிரி மற்ற ஆட்சிகள் நடக்கும் பொழுதும் அவர்களுக்கு ஆதரவான கவர்னர், ஆதரவு இல்லாத கவர்னர்களை நம்ம பார்த்தோம். இதே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த கவர்னர் இருக்கும்போதுதான் நம்ம திமுக ஆட்சியெல்லாம் கலைக்கப்பட்ட சம்பவங்களை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு இவங்க சொல்ற நடைமுறையில கவர்னர் சொல்றது சரியா தப்பா, இவங்க சொல்றது சரியா தப்பாங்கிறது தான் இப்ப வழக்கு உச்ச நீதிமன்றம் போயிருக்கு. நீங்க எல்லா எல்லா இதுல இருக்க மசோதாக்கள் எல்லாத்தையும் பாருங்க. இதுல மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் என்ன இருக்கு? எல்லாம் பல்கலைக்கழகத்துக்கு யாரு வேந்தரு? அப்ப அதனுடைய அதிகாரம் யாரு கைக்குள்ள இருக்கணும் அப்படிங்கறத எங்க பெரும்பான்மையா இருக்கு. வேற என்ன மக்களுக்கான மசோதா இதுல என்ன இருக்கு? நீங்க பாருங்க, அவர் அனுப்பி இருக்கிறது எதுவுமே மக்களுக்கான பெரிய மசோதா, மக்களுக்கு நன்மை செய்கிற மசோதா, மக்களுக்கான திட்டங்கள் தடைபடக்கூடிய மசோதா ஏதாவது அதுல இருக்கா? 99% யாரு வேண்டும், இதுதான் இப்ப பிரச்சனையா இருக்கு. அதுல யாரு வேண்டும் நியமிக்கணுங்கிற ஒரு தேர்தல் குழுல ஏற்கனவே உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. யூஜிசியோட மெம்பர் அதுல இருந்தாதான் அந்த தேர்வு குழு செல்லணும் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. கவர்னருங்கிறவங்க அரசாங்கத்தினால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு கட்சியால் தேர்ந்தெடுக்கப்படுகிற அரசியல் சட்டப்படிதான் நியமிக்கப்படுறாங்க. எப்படி மக்கள் தேர்ந்தெடுத்து ஒரு அரசியை நியமிக்கிறாங்களோ அதே மாதிரி கவர்னர் பதவியே நம்ம இந்திய நாட்டில் ஒரு அரசியல் சட்டப்படிதான் அந்த பதவியினுடைய அதிகாரம், அந்த பதவியின் நிர்வாகி இருக்கக்கூடியவர் அதை செயல்படுத்தணும், அது செயல்படுத்துறது அவருடைய கடமை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும், ரெண்டுமே ஒண்ணுதான். அரசியலமைப்பு சட்டமும் மதிக்கப்படணும், அதனுடைய நியமனங்களும் மதிக்கப்படணும். அதுக்குள்ள அதிகாரங்கள் யார் கையில இருக்கோ அவங்க மக்களுக்காக செயல்படணும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற அரசும் மதிக்கப்படணும். இது ரெண்டுமே நீதிமன்றத்துல வழக்காடு மன்றத்துல இப்ப நீக்குது. தமிழ்நாடு மக்கள் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நன்றி சார், இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோடு செய்தியாளர் மாரியப்பன் இணைந்திருக்கிறார், அது குறித்த விவரங்களை அவரிடம் கேட்டுப் போகலாம். மாரியப்பன், கூடுதல் விவரங்களை பதிவு செய். வணக்கம் மகேஸ்வரன். அதாவது இப்போ நடக்கிற விஷயங்கள் என்னென்ன பார்த்தோம்னா, நமக்கு அதாவது அங்கு முக்கியமா ஒரு 10 மசோதாக்கள் வந்து ஆளுநரிடம் வந்து இப்போ அனுமதிக்கு போச்சு. அந்த சூழ்நிலையில இன்னைக்கு வந்து ஆளுநர் வந்து திருப்பி அனுப்பி வச்சிருக்காரு. அந்த அனுப்பி வச்ச சிறிது நேரத்திலேயே வந்து கவர்மெண்ட் தரப்புல இருந்து, அதாவது அரசு தரப்புல இருந்து சட்டப்பேரவை கூடும், சனிக்கிழமை சிறப்பு கூட்டம் கூடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட பின்னணி எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உச்ச நீதிமன்றத்தில் நடக்கிற வழக்கு தான். அதாவது கடந்த வாரம் அண்மையில நடந்த வழக்குல போது பஞ்சாப் அரசு தொடர்ந்த வழக்கும் சரி, அதுல தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கும் சரி, ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்குங்கிறத நீதிபதிகள் ஒன்னு ஒண்ணு சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதாவது நீங்க மசோதாவை வந்து கிடப்புல போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடாது, அதுக்கான சரியான காரணங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பஞ்சாப் அரசு தொடர்ந்த வழக்கு, அதுல தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்குல இருக்கு. இதுல முக்கியமான விஷயங்கள் பார்த்தா, அந்த 10 மசோதாக்களும் முக்கியமான மசோதாக்கள். அதாவது என்ன பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்தை தொடங்குறது, அதுக்கப்புறம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்துல உறுப்பினர்களை நியமனம் செய்வது, அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அதாவது தமிழ்நாடு இது மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு உறுப்பினர்களை நியமனம் செய்வது, இது எல்லாமே இந்த மசோதாக்களுக்கு அனுமதி கொடுத்தாதான் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் தொடங்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துல ஒரு உறுப்பினர்களை நியமனம் செய்வது, கூட்டுறவு சங்கங்களின் பதவி காலத்தை வந்து 3 ஆண்டுகளுக்கு மேல வந்து நீக்கி அதை கொண்டு போகிறதுக்கு தடை செய்யும் மசோதா, இது போக வந்து சட்டப்பேரவை உறுப்பினர்கள வந்து ஆங்கிலோ இந்தியன் ஒரு நியமன உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க, அந்த நியமனத்தை வந்து அந்த நியமனத்துக்கு வந்து தடை செய்யறாங்க. இதை விட முக்கியமான ஒரு விஷயங்கள் என்னன்னா, இந்த ஆளுநர் வந்ததுக்கு அப்புறம் தனித்தனியா துணைவேந்தர்கள் மீட்டிங் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. ஆளுநர் வந்து சில விஷயங்கள்ல அமைச்சர்கள் வந்து அந்த பட்டமளிக்குள்ள புறக்கணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து இருக்கிறதுனால தமிழ்நாடு சட்டப்பேரவையில ஒரு நியமனம் ஒண்ணு செய்யறாங்க. அதாவது என்ன செய்யறாங்கன்னா, துணைவேந்தரை நியமனம் செய்யும் அதிகாரத்தை வந்து முதலமைச்சரே, அதாவது அவங்களோட நிர்வாக நடவடிக்கைக்காண்டி எந்த தடங்கள் இருக்காண்டி அதை பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி மசோதாக்கள் கண்டினியூஸா இது தொடர்ந்து வரும்போது இந்த மசோதாக்களை திருப்பி அனுப்புறாங்க. இப்ப அடுத்து என்ன நடக்கிறாங்க, எதுக்கு சனிக்கிழமை இந்த சட்டப்பேரவை கூட்டத்தை கூட்டணும், இந்த ரெண்டு விஷயங்கள் ஒண்ணு பாக்கணும். அதாவது என்னன்னா, 2வது தடவையா சட்டப்பேரவையில இந்த மசோதாக்களை திருப்பி அனுப்பும்போது ஆளுநர் கண்டிப்பாக அந்த மசோதாக்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும், அப்படி வழங்கல விட்டால் இந்த காரணத்தை அவங்க உச்ச நீதிமன்றத்துல தமிழக அரசு எடுத்துரைக்கும். ஆனால் ஆளுநருக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு, என்னன்னா இவர் 2 அல்லது 3 மசோதாக்களுக்கு மட்டும் ஒப்புதல் அளிச்சு 7 மசோதாக்களை ஏதாச்சும் சட்ட வல்லுநர்களை ஆலோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் தாமதப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கும் ஆளுநருக்கும் நேரடியா வந்து தொடர்ந்து வர்றதுனால, இந்த வழக்குல உச்ச நீதிமன்றம் அடுத்து என்ன நடக்குது, சட்டப்பேரவையில எப்படி மசோதாக்கள் நிறைவேற்ற போறாங்க, அதை எப்படி போய் அவங்க சுப்ரீம் கோர்ட்ல சொல்ல போறாங்க அப்படிங்கறதான் அடுத்தடுத்த நகரம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். மகேஸ்வரன், மாரியப்பன், உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்க சூழலிலே கிடப்பில் இருந்த மசோதாக்களை தற்பொழுது ஆளுநர் திருப்பி அனுப்பியிருக்கிறார். திருப்பி அனுப்பியிருப்பதற்கான காரணங்கள் ஏதேனும் குறிப்பிடப்பட்டிருக்கா? அத
அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு இந்த 10 மசோதாக்கள்ல நியமனம் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்கீங்க, அந்த நியமனம் யாரு என்ன அப்படிங்கறத நீங்க வந்து விளக்கமா கொடுக்கல அப்படிங்கிற ஒரு சில மசோதாக்கள் சொல்லியிருக்காங்க. மீன்வளை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது நோக்கம் என்னன்னு சில கேட்டிருக்காங்க. கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்துல உறுப்பினர்களை ஏன் இந்த இல்லாத உறுப்பினர்களை இங்க நியமனம் செய்யணும் அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஆங்கில இந்தியனை எதற்கு தடை செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது கேள்விகள் நிறைய இருக்கு. இந்த கேள்விகளையும் பார்த்து அந்த கேள்விகளுக்கும் பதிலளித்து புதுசா ஒரு மசோதாக்களுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு தமிழக அரசும் ஆலோசனை செய்யுது. ஆனா இந்த அந்த மசோதாக்கள் 10 மசோதாக்கள் அடுத்து எவ்வளவு என்ன சொல்லியிருக்காங்க, இவங்க என்ன திருத்தம் செய்யறாங்கிறது நம்ம சனிக்கிழமை தான் தெரியும். மகேஸ்வரன் இப்போ வந்து தங்களுடைய கருத்துக்கு தகவல்களை விரிவாக பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு மாரியம்.